டெல்லியில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். அங்குள்ள கபீர் நகரில் அதிகாலை நேரத்தில் இந்த விபத்து நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழமையான இரண்டு அடுக்கு மாடி கட்டடத்தின் முதல் மாடியில் யாரும் இல்லாத சூழலில் தரைத்தளத்தில் மூன்று பேர் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் மூன்று பேர் சிக்கிய நிலையில் நிகழ்விடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்தனர். கடும் போராட்டத்திற்கு நடுவே கான்கிரீட் குவியலுக்குள் சிக்கியவர்களை மீட்கப்பட்டனர். இதில் அர்ஷத் தௌஹித் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருவர் படுகாயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். கட்டிடம் இடிந்து விழுந்தது தொடர்பாக அதன் உரிமையாளரை தேடி வருவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.